ஒரு காலகட்டத்தில் இந்தியன் கிரிக்கெட் டீம் பங்களாதேஷ்க்கு சுற்றுப்பயணம் போயிட்டே இருந்தாங்க. இதுக்கு முந்தைய ஐசிசியோடைய 6 வருஷம் ஸ்கெடியூல் படி பார்க்கும்போது 2013ல இருந்து 2018 வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம் பங்களாதேஷ்க்கு போயிட்டே இருந்தாங்க. முக்கியமாக 2014 மற்றும் 2015ல 2 தடவை போயிட்டாங்க. இப்போ பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு ஒலிபரப்பு உரிமையை மிகப்பெரிய அளவில் வித்திருக்காங்க. அதனால பல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீம் பங்களாதேஷ்க்கு சுற்றுப்பயணம் வர போறாங்க. அதுல இந்தியாவும் ஒன்று. 2022 நவம்பர் மாசத்துல இந்தியன் கிரிக்கெட் டீம் பங்களாதேஷ்க்கு போக போறாங்க. அங்க 2 டெஸ்ட் மற்றும் 3 ODI விளையாட போறதா தகவல்கள் வருது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2015 இந்தியன் கிரிக்கெட் டீம் பங்களாதேஷ்க்கு போய் 2 டெஸ்ட் 3 ODI மேட்ச் விளையாடினாங்க. 2015 அப்புறம் பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம் 2 தடவை இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. 2017 பங்களாதேஷும் இந்தியாவும் 2 டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. அதுக்கப்புறமா 2019 திரும்பவும் பங்களாதேஷ் டீம் இந்தியாவுக்கு வந்தாங்க. அதுல 2 டெஸ்ட் 3 T20 விளையாடினாங்க. 2 டெஸ்ட்ல 1 இண்டோர்லயும் இன்னொன்னு கொல்கட்டால நடந்தது. அந்த கொல்கட்டா தான் டே நைட் டெஸ்ட் மேட்சா நடந்தது. இந்தியா பங்களாதேஷ் இடையில நடந்த அந்த டெஸ்ட் சீரீஸ் ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உடைய ஒரு அங்கம். இப்படி இருக்க பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு மிகப்பெரிய அளவுல ஒலிபரப்பு உரிமையை வித்திருக்காங்க. 2021 2023 வரைக்கும் கிரிக்கெட் மேட்சஸ் விளையாட போறாங்க. இந்த வருஷமே ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் பங்களாதேஷ்க்கு வந்து மிகப்பெரிய சீரீஸ் விளையாட போறதா சொல்றாங்க. அதுக்கப்புறமா T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இங்கிலாண்டும் பங்களாதேஷ்ல போயிட்டு T20 மற்றும் ODI சீரீஸ் விளையாட போறதா சொல்றாங்க. அப்புறமா ஜனவரி 2023 வரைக்கும் நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் பங்களாதேஷ்க்கு போக போறாங்க. சோ அடுத்த வருஷம் பங்களாதேஷ்ல நடக்க போற இந்தியா பங்களாதேஷ் சீரீஸ் மிகப்பெரிய அளவில் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால பங்களாதேஷோட நாகினி டான்ஸ்க்காகவும் அதுக்கு இந்தியாவுடைய பதிலடிக்காகவும் நாமளும் வெயிட் பண்ணலாம்.